ஒரு தேசத்தின் பிறப்பு. இந்தியாவின் மகத்தான விடுதலை போராட்டம் என்பது நவீன உலகம் எப்போதும் கண்டிராதது. அகில இந்திய வானொலி நிலையம் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10, 1616 இங்கிலாந்தின் முதல் தூதரான தாமஸ் ரோ முகாலய பேரரசரின் அசரவைக்கும் வருகை புரிந்தார். அவர் 4 ஆண்டுகால நெடிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை. அவரது வருகை என்பது இந்திய துணை கண்டத்தின் மீதான பிரிட்டிஷ் பொருளாதார மற்றும் அரசியல் ஆர்வத்தின் துவக்கமாக அமைந்தது. ரோ செப்டம்பர் 1615 சூரத் துறைமுகத்தை வந்தடைந்தார். முதலாம் கிங் ஜேம்ஸ் அவர்கள் அப்போது அரசாண்டு கொண்டிருந்த முகாலய பேரரசருக்கு எழுதிய கடிதத்தை கையில் கொண்டு வந்திருந்தார். ஒரு வணிக உடன்படிக்கையை எதிர்நோக்கியிருந்தார். அவரது வருகை முகாலய சாம்ராஜ்யத்திற்கு தனது வருகை ஒரு பெருமதிப்பு சிறப்பும் வாய்ந்தது என்பதில் உறுதியாக நம்பினார். ரோ தான் பயணம் செய்து வந்த கப்பலை விட்டு 1 வார காலம் இறங்கவில்லை. ஏனென்றால் சுங்க இலாக்காவின் பரிசோதனையினாலும் அதனால் எழுந்த வாக்குவாதத்தினாலும் அவரது கடைசியாக அஜ்மீருக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு பேரரசர் ஜஹாங்கிருக்கு ஜனவரி 10, 1616 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனால் முகாலயர்கள் ஆங்கிலேயருடன் உறவும் நட்பும் பாராட்டுவதில் அத்தனை முக்கியத்துவம் அளிக்காததைக் கண்டு விரக்தியடைந்தார். அங்கு அவர் வந்து சேர்ந்ததும் அவருக்கு மிகவும் தரமில்லாத இருப்பிடத்தில் திணிக்கப்பட்டார். ரோ 17 பிப்ரவரி 1619 வரையில் முகாலய ராஜ்யத்தில் தங்கியிருந்தார். அங்கிருந்த காலத்தின் மிகவும் சிரமப்பட்டு முகாலய அதிகாரிகள் மத்தியில் இங்கிலாந்தின் புகழை மேம்படுத்த உழைத்தார். ராயல் பெர்மான் என்ற திரும்ப பெற முடியாத ஆணையை நிரந்தரமான வணிகத்திற்காக பெற பெரிதும் முயன்றார். அவர் வணிக உடன்படிக்கை எதுவுமில்லாமல் 1619 இங்கிலாந்திற்கு திரும்பினார். 10 ஜனவரி 1896 விடுதலை போராட்ட வீரர் நர்ஹர் விஷ்ணு காட்கில் அவர்களையும் இவ்வேளையில் நினைவு கூர்கிறோம். மல்ஹராக் மத்திய பிரதேசத்தில் உள்ள மல்ஹராக் என்ற இடத்தில் பிறந்தார். அவர் காக்கா சாஹிப் காட்கில் என்று பிரபலமாக அறியப்பட்டார். அவர் புத்திசாலியான வழக்கறிஞர், மேலும் தனித்துவமான இலக்கிய ஆளுமை. காட்கில் லோக்மான்ய பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல் ஆகிய விடுதலை போராட்ட வீரர்களின் தாக்கத்திற்கு உள்ளானார். ஆன்மீக தலைவர்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சுவாமி விவேகானந்தரும் ஆழமான தாக்கத்தை அவரிடம் உருவாக்கினார்கள். தேசிய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதினால் 8 தடவை பிரிட்டிஷ் அரசு அவரை சிறையில் அடைத்தது. காட்கில் தன் சட்ட பட்டம் பெற்றதும் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். பூனா காங்கிரஸ் கமிட்டியின் செயலராக 1920 பதவி வகித்தார். பின்னர் அவர் மத்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் செயலாற்றினார். 1934 மத்திய சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1930களில் காட்கில் மகாராஷ்டிராவில் சமூக சீர்திருத்த பணியில் முன்னோடியாக விளங்கினார். விடுதலைக்கு பிறகு காட்கில் முதல் மத்திய அமைச்சரவையின் 1947 முதல் 1952 வரை அமைச்சராக பணியாற்றினார். அவர் பொதுப்பணித்துறை, சுரங்கம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளை நிர்வகித்தார். இராணுவ தரத்திலான சாலையை பத்தான்கோட்டிலிருந்து ஸ்ரீநகர் வரையில் போடுவதற்கான திட்டத்தை வகுத்ததற்கான புகழ் அவரை சார்ந்தது. இதன் வாயிலாக இந்தியாவின் பிடியை அந்த பகுதியில் வலுப்படுத்த உதவும்படியாக அமைந்தது. 1947 அதன் பிறகும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர்க்காலத்தில் இதை செய்தார். அவர் மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்களான பக்ரா, கோன்யா, ஹிராகுண்ட் அணைக்கட்டு கட்டுமான திட்டத்தை முன்னெடுத்தார். காட்கில் பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராகவும் இருந்துள்ளார். காட்கில் நிறையவே எழுதி சிறந்த எழுத்தாளர். அரசியல், பொருளாதாரம், சட்டம், வரலாறு, பேச்சாற்றல் ஆகிய துறை சம்பந்தமான புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரது முக்கியமான படைப்புகள் பதிக், ராஜ்யா, சாஸ்திர விச்சார், மராத்தி இலக்கியத்திற்கு அவர் தந்த பங்களிப்பிற்காக 1962 மராத்தி சாகித்ய சம்மேளன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொதுநலத்தில் உறுதியும் பற்றும் உடையவராக 1966 12 ஜனவரியில் உயிர் நீத்தார்.